அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கடைசி கிளாஸ் நாள் செஞ்சு ரெண்டு மூணு கிழமை இருக்கும் கடைசி கிளாஸ் கடைசி செஞ்சு இப்போ நீ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இப்போ கொஞ்சம் நீட்டாக தான் செய்ய போகிறேன். பாஸ்டர் கேள்வி முடிவு கேள்வி கொஞ்சம் நீக்கிறேன் அது முடிஞ்சு அதோட தியரி முடிஞ்சு அதுக்கு முந்தி எனக்கு நீ இதுவரை நாட்டியும் படித்த தொகையீடு சமன்பாடு ग्रूप கடைசா ஒரு கேள்வி செய்யணும் அதை செய்யறேன். அவசரமா எழுதி அனுப்புவோம். எழுதி முடிச்சாக்கள் இந்த கேள்விய ட்ரை பண்ணுவோம். நான் இதுல இதுவும் தந்திக்கிறேன் எப்படி செய்யறேன்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். எப்படி ஒரு அதாவது சைன் லைன் கொஸ்டின் கீழே வந்தா நான் எப்படி செய்யறேன்றத பத்தி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நார்மலா ட்ரை பண்ணலாம் சரியா. அப்படிங்கி 12 வரணும் ஆன்சர் என காட்டுக. ஒன்னா சாம்பாடு எல்லாம் ஒன்னா அவசரம் எழுதுவோம். அவசரம் எழுதி குரூப்ல போடுவோம். போட்டு அப்புறம் பாப்போம்.
கொஞ்சம் அவசரமா எழுதி அனுப்புறா. கஷ்டம்டா கொஞ்சம் பாருங்க, மறந்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. பார்த்தபடி எழுதாம கொஞ்சம் யோசிங்க, அதுல என்ன ஆயிக்குது என்ன நடக்கிறேன்றது. சரி சரியா?
எக்ஸ் காணிச்சோம் ஃபிஸ்கேல பாப்பா எப்படி செய்யறாங்க சரி இது வந்து நான் கடைசா தந்த கேள்வி கடைசா தந்த கேள்வி நான் செய்யல இல்ல எக்ஸ் இத நான் எப்படி செய்யறேன்டா எனக்கு இது cos ln x இது வந்து உண்டு இல்ல எக்ஸ் அதாவது ஒரு ஒரு தொகுதி தானே நான் என்ன செய்யறேன்டா இங்க உண்டு இருக்கறதா நினைச்சு கொண்டு உண்டுக்கு பதிலா எனக்கு என்ன போடலாம் x இன் பூச்சியமா ஆகவே இனே x இன் பூச்சியம் இங்க நினைச்சு கொண்டு சரியா இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பண்ணா எனக்கு தெரியும் அல்ஜீப்ரா தான் உங்களுக்கு வரும் ட்ரிக் ஏ விடானா நான் சொல்லிக்கிறேன் ட்ரிக் உள்ள கீக்கறத கொஞ்சம் பாருங்க இல்ல ட்ரிக் உள்ள கீக்கறது ln x ஆகவே இங்க ln x சார்ந்து தான் நிக்கிறேன் எனவே இது ln x க்கு முன்னுரிமை ஒண்ணா நம்பர் இது ரெண்டா நம்பர் சரியா நம்பர் நீங்க எக்ஸாம்லயோ இல்லையோ போட தேவை இல்ல போடும் வாணும் சரியா ரைட் ஆகவே டெஸ்ட் கீரவர் அப்படியே எடுத்துக்கிறேன் cos ln x எழுதிட்டு ரெண்டாவது x இன் பூச்சியத்தை தொகையிட்டா x இன் பூச்சியத்தை தொகையிட்டா x சரியா x இன் பூச்சியத்தை தொகையிட்டா x மைனஸ் மைனஸ் என்ன செய்யற மறுபடியும் தொகையிடு இந்த x அப்படியே வெச்சுக்கொண்டு இவர வகையிடுறனா cos வகையிட்டா cos வகையிட்டா sin னா cos வகையிட்டா மைனஸ் sin ஆவே மைனஸ் sin ln x இப்போ என்ன செய்யற உள்ளிக்கிறத வகையிடுற ln x வகையிட்டா ஒண்டிங்கி x னா ஒண்டிங்கி x d of x ஆவே இது இது கேன்சல் ஆகும் ஆவே எழுதுறேன் இன்ன ஒண்டு x இன் பை னா x இன் பை தானே எழுதணும் ரைட் நம்ம போட்டேடா cos ln x into x சரியா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் பிளஸ் ஆயினாலும் பாருவோம் இங்க வரதுக்கு sin ln x னு எழுதுறேன் sin ln x னு வரும் மறுபடியும் இப்ப இதுவும் வந்து r பாத்தீங்கற மாதிரி cos ln x இங்கற மாதிரி இதே என்ன செய்யற பாதியலாத்து போயிடுறோம் ஆவே பாதியலாத்து போயிட்டீங்க x இன் பூச்சியம் எழுதலாம் நினைக்கிறீங்க ஆவே இவர் நம்பர் 1 இவர் 2 ஆவே இஸ் sin ln x வெச்சுக்கொண்டு x இன் பூச்சியத்தை தொகையிடு நம்பர் 2 வர x இன் பூச்சியமா தொகையிட்டா x மைனஸ் என்ன செய்யற x வெச்சுக்கொண்டு x வெச்சுக்கொண்டு sin ln x வகையிடு sin வகையிட்டா cos னா ஆவே cos ln x ln x வகையிட்டா உண்டிக்கு x d of x உண்டிக்கு x d of x சரியா ஆகவே இவரும் இவரும் கேன்சல் ஆகும் எனவே எனக்கு ஆன்சர் வர போகுது எப்படின்னா எக் பாவ் x cos ln x ரைட் ஆகவே x cos ln x plus x sin ln x ப இன்ன மைனஸ் இந்த x மீன் x இன் எஸ்னா cos ln x இவர ஆரம்பத்துல இங்க வந்துறா ஆரம்பத்துல பாரு ஆரம்பத்துல கேள்வி இவர கேள்வி இவர தானடா கேள்வி விளங்க இல்ல கேள்வி cos minus cos ln x ரெண்டிக்குது கேள்வி என்ன கேள்வி cos ln x தான் கேள்வி cos ln x ஆவே நான் இவர i எடுத்தா இவர சமன் i இவர சமன் i இவர சமன் i இவரும் i x இவரும் i இவரே பையனக்கு என்ன போடலாம் 5 போடலாமா மைனஸ் 5 போடலாமா மைனஸ் 5 போட்டா ஆன்சர் வரும் நான் அடிச்சுட்டு எழுதுறேன் ஆன்சர் எனக்கு எழுதலாம் 2i சமன் 2i எழுதி 2i சமன் x cos ln x plus x sin ln x எதுக்கு இடையில என்ன உண்டுக்கும் e பைக்கு மேல உண்டுக்கும் e பைக்கு மேல உண்டுக்கும் e பைக்கு மேல ஆகவே உண்டுக்கும் e பை நான் e பை போட்டா cos ln e பை னா வரும் ln e பை னா என்ன யோசிவோம் ln டா log d னா log e பை ஆவே இனி இதாய் பை வந்து போறோம் ஆவே பைன்ற ஆன்சர் தான் வரும் பைன்ற ஆன்சர் தான் வரும் எனவே நான் ஈன் பை போட்டா x க்கு பதிலா ஈன் பை cos ln x க்கு பதிலா வரும் ln x க்கு பதிலா போட்டா cos பை வரும் + ஈன் பை sin பை
அதுபோற மைனஸ் உண்டு x க்கு பதிலா உண்டு ஆகவே போடதே இல்ல cos ln ln உண்டு என்ன ln உண்டு எக்கடே செல்லிர ln உண்டு பூஜ்யம் என்ன ஆகவே cos பூஜ்யம் plus sin பூஜ்யம் சரியா ரைட் ஆகவே உண்டிங் கீழ் ரெண்டு i சமன் உண்டிங் கீழ் ரெண்டுங்க கொண்டா ஆகவே cos பை என்ன cos பை என்ன வரும் cos பை என்ன மைனஸ் உண்டு cos பை வந்து மைனஸ் உண்டு ஆகவே மைனஸ் e பை sin பை வந்து பூஜ்யம் என்ன ஆகவே பூஜ்யம் மைனஸ் cos பூஜ்யம் உண்டு sin பூஜ்யம் பூஜ்யம் ஆகவே இறுதி விடை என்ன வரும் i சமன் என்ன வரும் மைனஸ் சாரி மைனஸ் வெளிய எடுத்தா e இன் பை பை 2 பிளஸ் 1 e இன் பை பை 2 பிளஸ் 1 சரி 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 இது ஹாஃப் வந்து எல்லாத்துக்கும் இல்லையா ஹாஃப் வந்து எல்லாத்துக்குமே ஆகவே மைனஸ் ஹாஃப் கொடுத்தா சரி தென் எழுதி இது விளையிட்டா இது விளையிட்டா இந்த கேள்வி கடைசா தந்த கேள்வி நான் செய்யலன்னு நினைச்சிறேன் இந்த கேள்வி விளங்கிட்டான்ற கொஞ்சம் செலவு கேள்வி விளங்கிட்டா இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்துவோம் இந்த கேள்விக்கு செஞ்சாலும் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்து ஆன்சர் சரியா வருதுன்னு பாருங்க நீங்க பண்ணுங்க
இந்த கேள்விக்கு அவசரம் ஆன்சர் அனுப்புறா. கேலி செஞ்சா அவசரம் அனுப்புறா. இந்த கேலி ஆன்சர் வந்தாங்க. எப்படி செய்யறேன்ற ஞாபகம் வைக்கணும். அண்ட் இதுல ஒரு எப்படி இந்த இப்படி வந்தா கேள்வியில் எப்படி செய்யறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். லேசான கேள்வி. பட் இந்த கேள்வியை நான் ட்ரை பண்றேன், நான் செய்யறேன் காணியும்.
अवश्य
tan inverse half நந்து அப்படியே வேங்கு பெருமானம் பார்க்கிறதே தேவல்ல பெருமானம் பார்க்க ஏலும் இல்லாமல் இல்ல அது மடக்க ஹட்டானாது இதெல்லாம் யூஸ் பண்ணனும் தேவல்ல बाबू கேலே பாப்போம் நேட்டரியம் டி சமன் என்ன ஒரு பிரதிடு tan x by 2 என்ன tan x by 2 அடுத்த வேல என்ன x எல்லை பெருமானம் வந்து இங்க 0 to pi இப்ப நான் t டே எல்லை பெருமானம் காணணும் x சமன் 0 ஆக இருந்தா x சமன் 0 ஆக இருந்தா t வந்து வரது எனக்கு என்ன x pi ஆ பூச்சிய போட்டா t சமனும் பூச்சிய என்ன அடுத்து x சமன் pi by 2 ஆக இருந்தா t की वैल्यू आवर परिमाण है ये पाई बाय x पाई ला पाई बाय 2 कोटा tan पाई बाय 4 हो रहा है इन्हें भी tan पाई बाय 4 बंद कूट दे x इप्पन आन इधर वही ड्रेस t समान tan x पाई 2 वही इट्टा रहेगा तेरी हम dt over half secorecam x पाई 2 आहवे into dx इन्हें भी dx समान ही बढ़िया आंसर हो रहा है print dt over 1 plus t वर्ग कम इसे ले रेंडे डी की होगा वन प्लस टी वाले कमिसेली और आंसर हो दो सर या इप्पा ये ना टी पूरी है परिमाण बोल रहे हैं जीरो टू उन्ने इप्पा डी एक्स के पहले एक पढ़ लाम डू टू डी टी होगा वन प्लस टी वाले का कीला मून प्लस मून प्लस 2 cos x க்கு பதிலா போடலாம் 2 into 1 minus t வர்க்கம் cos x க்கு பதிலா 1 plus t வர்க்கம் sin x க்கு பதிலா 2t over 1 plus t வர்க்கம் ஏன் நான் இது சுருக்கினே எனக்கு வார ஆன்சர் நான் இங்க எழுதுறேன் 0 to 1 2dt கீழ 3 t வர்க்கம் 2 ஆகவே t வர்க்கம் இது சுருக்கினா 2 ன்னு வரும் அங்கல 2t ன்னு வரும் 2 இங்க 3 ஆகவே 5 ன்னு வரும்
ரெண்டு மூணு மஞ்சள் வரும் ஆகவே இதுதான் இப்படி ஒரு ஆன்சர் தான் வரும் இப்போ எனக்கு இது என்ன செய்யலாம் இது வந்து டெல்டா பெரிய குச்சி எப்படி வரும் எனவே சாரி டெல்டா சிறிதுனா சிறிதா பெரியதா பெரியதுனா ஆகவே ஜீரோ டு ஒன் டூ டி டி ஓவர் எனக்கு எப்படி எழுதலாம் டி பிளஸ் ஒன் முழுவதின் வர்க்கம் ஆகவே டி வர்க்கம் வரும் டூ டி வரும் ஒன்றிட வர்க்கம் உண்டு ஆகவே இங்கே ரெண்டிட வர்க்கம் எழுதலாம் ரெண்டிட வர்க்கம் நான் டான் இன்வர்ஸ் எழுதினா டான் இன்வர்ஸ் எழுதினா ரெண்டு இக்கிற இந்த ரெண்டு இக்கிற டான் இன்வர்ஸ் எழுதினா ஒன் ஓவர் ஏயும் டியும் வேணா ஒன் ஓவர் ஏன்னா ரெண்டு b வந்து ஒன்றுனா tan இன்வர்ஸ் t plus 1 over 2 இதுதான் ஆன்சர் இது இதுக்கு இடையிலடா 0 to 1 எனவே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் வரும் tan இன்வர்ஸ் t plus 1 by 2 இதுக்கு இடையிலடா 0 to 1 எனவே முதல்ல ஒன்ற போடுவோம் ஒன்ற போட்டா ரெண்டுங்கில ரெண்டு tan உண்டு tan உண்டு என்ன pi by 4 tan உண்டு pi by 4 மைனஸ் पूछे तो बोटा माइनस टैन हाफ लो दिल रही ना सर या रही ना बोलो अर्ध के लिए बोल तक्का प्रदीप टाइप पैम बढ़ती अर्ध के लिए लिखो तक्का प्रदीप टाइप पैम बढ़ती तक्का प्रदीप टाइप पैम बढ़ती के लिए लिख रहे हैं தக்க பிரதீட்டை பயன்படுத்தி இந்த கேள்வி நான் இப்படிதான் செஞ்சிப்பேன் x plus 1 2x plus 3 தக்க பிரதீட்டை பயன்படுத்தி இந்த கேள்வி எழுதிக்கோங்க 11 க்கும் 23 க்கும் இடையில dx over x plus 1 root 2x plus 1 ஐ காட்டுங்க பிரதீட எப்படி வாடுறன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி கேள்வி வந்தா பிரதீட எப்படி போடுறன்றது உங்களுக்கு தெரியும் देखिए लेस ट्राई करो
இந்த கேள்வியோட பிரதிடன வரும் பிரதிடன வரும் பிரதிடத்தாரு பிரதிடன வந்து டி சமன் ரூட் எப்படி எடுக்கலாம் ரூட் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ எடுக்கலாம் இதுல வார கேள்வியோட எப்படி பிரதிடன எல்லாம் சொல்லிக்கிறேன்
அவசரம் ஆன்சர் அனுப்புறா. கஷ்டமா? கஷ்டம்டா செல்லுங்க. சும்மா டைம் தந்து வேலை இல்லை. லேசி ஆனா என்ன இதான் பிரதி இது அதான் பிரதி இது ஆகவே வர்க் அவுட்டை போடுவோம். டி வர்க் அவுட் சமன் 2x+3 ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணத்த என்ன கொஞ்சம் குரூப்ல அப்டேட் பண்றேன். நீங்க எப்படி செய்யறன்றத நான் கொஞ்சம் பார்த்து போல. நீங்க இதுவரை ட்ரை பண்ண போதும். ட்ரை பண்ணத்த என்ன குரூப்ல கொஞ்சம் அப்டேட் பண்றா. லேசான கேள்வி. பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல. டி சமன் ரூட் 2x+3 இருந்தா டி வர்க்கம் சமன் 2x+3 எனவே ரெண்டு பக்கமும் நான் வகையிட்டா 2t(dt) சமன் 2dx னு x வகையிட்டா உண்டு ஆகவே dx னு இந்த ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகும் எனவே t சமன் சாரி dx சமன் t(dt) னு வரும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க உனாதே இங்க இருக்கிற வந்து 11 23 எல்லை பெருமானம் இங்கற x க்கு சரியா ஆகவே t க்கு பார்த்தா x க்கு வந்து 11 ஆக போலே x க்கு 12 ஆக போலே சமன் போடுவானா நீங்க என்ன அம்புக்குறி போடுறேன் நல்ல t வந்து எத்தனை ஆகும் வேண்டா பாருங்க x 11 ஆகின 11 22 5 சரி பைனல் போட்டா 25 25 னா 25 டே ரூட் 5 சரியா x வந்து 23 ஆகினா 23 னா 46 49 இரண்டு ஆகவே 5 க்கு 7 dx ஏ பைலா d d
சிலரால் கேட்டேன் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக பி சார்பா கோவை எடுத்தா பிழை இல்லை, பிழை இல்லை, செய்யலாம் செய்ய இயலாம இல்லைனா எழுதினா என்ன காரணி காரணி அல்ல இல்லையா இது மைனஸ் ஒன்றுனா மைனஸ் ஒன்று ஆகவே எனக்கு எழுதலாம் சமன் அஞ்சுக்கு மேலுக்கும் இடையில டி மைனஸ் ஒன்று நீங்கள் இடையில அடுத்த வந்து ஏழுக்கும் அஞ்சுக்கும் இடையில டி பிளஸ் ஒன் எடுத்தா மைனஸ் ஒன் போட்டா மைனஸ் ஹாஃப் வரும் ஆகவே ஹாஃப் எனவே ஹாஃப் நான் வெளியெடுக்கிறேன் இந்த தொகையிட்ட எனக்கு வருது எல்என் டி மைனஸ் ஒன் மைனஸ் எல்என் டி பிளஸ் ஒன் எதுக்கு இடையில இருந்தா அஞ்சுக்கும் ஏழுக்கும் இடையில எனவே ஹாஃப் வெளியேற்கிறேன் முதலாவது ஏழை போட்டா ஆறின் கீழ் எட்டு வரும் அதுக்கப்புறம் மைனஸ் அதுக்கப்புறம் அஞ்சு போடுங்க இல்லை அஞ்சு போட்டா நாலின் கீழ் ஆறு வரும் எனவே இது வேணாலும் சுருக்கலாம் ஹாஃப் இல்லை ஆறின் கீழ் எட்டின் கீழ் நாலின் கீழ் ஆறு எனவே சுருக்கினா இப்படி வரும் ஆறு மேல போகும் ஆகவே ஹாஃப் இல்லை 36 கீழ் நைட்டு 32 எனவே இது சுருக்கலாம் 36 கீழ் 32 சுருக்கலாம் சுருக்கி எழுதுவோம் இறுதி கீழே வந்து ஹாஃப் எல்லாம் நாலால சுருக்குவோம் நாலால சுருக்கினா 36 நாலால சுருக்கினா 9 சரி நாலால எழுதுமா நாலால ரெண்டால சுருக்கினா 9 கேள்வி விளங்கிட்டா சின்ன கேள்வி எழுதுதான் பிள்ளையாயிட்டா இங்க பிள்ளை விட்டேன்
இந்த பிளேயர் விட்டிக்கிறேன் இல்லையா ஏன்னா இந்த ரெண்டு இங்க வேணா ரெண்டு மைனஸ் இங்கே ரெண்டு டிகிற அது மேல போகும் என்ன ஆகவே ரெண்டு ஆக இங்கே டூ டிடி இது ரெண்டு ஆகும் ஹாஃப் வராது ஹாஃப் வராது ஹாஃப் வராது இறுதி வீடியோல ஹாஃப் வராது இறுதி வீடியோல ஹாஃப் வராது ஓகே அடுத்த கேள்வி போம் நான் கொஞ்சம் அவசரமா போறேன் என்னண்டா மெயினா பாஸ் பேப்பர்ல கொஞ்சம் மெதுவா போவோம் இப்போ கொஞ்சம் ரைட் சின்ன தலைப்பட போட்டுக்கோங்க தேற்றம் முக்கியமான ஒரு தேற்றம் இதோடே முடிஞ்சு பெரிய சவுண்டும் இல்லை இல்லை இதோடே ஃபுல்லாகவே முடிஞ்சு தேற்றம் நிலை கொள்வோம் ரெண்டு தேற்றத்தை முன்னால் எழுதிட்டு அப்படி இருக்கிற இது பாஸ் பேப்பர்ல ஓராண்டு வாரக்கி சின்ன பாட் பாடமாக்கி எழுதி கொடுப்போம் சினேடி ஜீரோ டு ஏ f of x dx எப்படி எழுதலாம்டா 0 to a f of a minus x d of x னு எழுதலாம் எழுதுவோம் நான் எப்படி வரணும்ன்றே சொல்றேன் f of a minus x dx னு எழுதலாம் அடுத்த இதே எழுதுவோம் a b f of x d of x இதர் a b f of a plus b minus x னு எழுதலாம் d of x இந்த தேற்றத்தை எப்படி எழுதுவோம் இது ரெண்டும் தேற்றம் ரெண்டு எழுதுவோம் பாபம் முதலாவது தேற்றத்தை பாப்போம் எப்படி வந்தேன்னு சொல்லி RHS சமநிலையோ நான் ஒரு சைடு எடுத்து நிறுவ போறேன் RHS சம இதனை RHS 0 to A F of A minus X D of X சரியா A minus X D of X இப்ப நான் எடுக்கிறேன் இந்த சைடுல எழுதுவோம் a minus x சமன் t எடுக்கிறேன் a minus x சமன் t எடுக்கிறேன் பிரதீபம் வந்து ரெண்டு பக்கமும் வகைட்டா minus dx சமன் a கிடையாது மாறி இல்ல போகும் என்ன x வகைட்டா dx ஆகவே minus dx சமன் dt minus dx சமன் dt னு வரும் இப்ப எனக்கு தெரியும் மாறிலியா எடுத்தா நான் என்ன செய்யணும் இது வந்து x குறிய எல்லைகள் தாண்டிக்கிற ஆனா நான் இங்க யூஸ் பண்ண போற மாறிலிய ஆகவே t ஒரு மாறிலி அப்ப t மாறிலிக்குரிய பெருமானத்தை பார்த்தா x வந்து 0 ஆக போல t வந்து என்ன ஆகும் x வந்து 0 ஆகிய t வந்து என்ன ஆகும் a ஆகுமா t வந்து a ஆகும் x வந்து
கொலே T வந்து என்னவாகும் T ன்ற ரிங் இந்த இத வச்சு தான் கண்டுபிடிச்சறேனா x வந்து முதல்ல 0 இருக்கற ஆகவே T என்னவாகும்னு பார்க்கற அவர் x வந்து இந்த a ஆகற a ஆகற T வந்து 0 ஆகும் ஆகவே இப்போ ஒரு எல்லைனா நான் T சார்பில போடு பார்க்கறேன் ஆகவே x 0 வார இடத்துல a வரும் 0 வார இடத்துல a வரும் a வார இடத்துல 0 வரும் a மேல தான் வரும் ஆகவே அந்த இடத்துல 0 வரும் சரி அந்த இடத்துல 0 வரும் ஆகவே எனக்கு எழுதலாம் f of a - x க்கு பதிலா f எழுதுறேன் a - x க்கு பதிலா t எழுதலாம் t எழுதலாம் dx க்கு பதிலாக பாருங்க dx - dt மாத்தி மைனஸ் போட்டா ஆகவே - dt நான் ஆரம்பத்துல ஒரு தேற்றம்னு படிச்சிக்கிறேன் ஞாபகம் இருக்கானு பாருங்க இப்படி ஒரு தேற்றம் இது வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்லை f of x into d of x சமம் இதுவே அதே தான் f of t into dt னு எழுதலாம் இது ஒரு தேற்றம்னு படிச்சிக்கிறேன் சரியா அடுத்து இன்னொரு தேற்றம்னு படிச்சிக்கிறேன் f of x இங்க a b னு வந்தானேங்க d of x இங்க மைனஸ் வந்துடா இந்த மைனஸ் இல்லாம எனக்கு என்ன செய்யலாம்டா b இந்த எல்லையில பெருமானத்தை மாத்தலாம் b a f of x d of x அதாவது இந்த மைனஸ் இல்லாம போ இந்த மைனஸ் இல்லாம ஆக்க இந்த எல்லைகளோட பெருமானத்தை எனக்கு மாத்தலாம் சரியா ஆகவே f of x d of x சரியா இங்க ஆக்க சரி பாருங்க ஒன்னாவது நான் இங்க எழுதுறேன் 0 a 0 சரி மைனஸ் இல்லாம ஆக்குறேன் माइनस इलाम आकरे ले है ना मात्रे जीरो टू ए एफ ऑफ टी डी टी ने लगा अब इन देना के एफ ऑफ टी डी टी है इल्ला में एक साथ फिर ले लो माँ ए द फेस साउंड अब ये जीरो टू ए एफ ऑफ एक्स डी ऑफ एक्स अब ये पारो आर एच एल एच एस की समान होगा ना इधर तो आर एच एस साउंड एल एच एस की समान होगा एल एच एस इधर की समान होगा इधर की समान आते हैं अब ये आर एच एस समान ஒரு பக்கத்தை எடுத்து இன்னொரு பக்கத்தை காட்டினா சரிதானே நான் RHS எடுக்கிறேன் RHS எடுத்தா எனக்கு இப்படி ஒரு வார RHS சமன் அந்த எங்கலிகளை எடுக்கிறேன் இப்ப நான் a - x க்கு பதிலாக t எடுக்கிறேன் a - x க்கு பதிலாக t எடுக்கிறேன் பிரதீபம் சரியா ஆகவே நான் ரெண்டு பக்கமும் வகைடுறேன் x x குறித்து வகைட்டா a நெருங்க மாறி அது எப்படி வரும் x குறித்து அல்ல இரு பக்கமும் வகைடு a-ன்றது மாறிலி ஆகவே மாறிலி இல்லாம பேத்து x வகைட்டா மைனஸ் ஒன்றிங்கிற மைனஸ் dx t வகைட்டா dt ஓகே அவே dx சமன் என்ன மைனஸ் d ஓகே dx சமன் மைனஸ் d இப்ப நான் இந்த எல்லை பெருமானம் இருக்கிற நல்ல வேலை கொள்ளு சரியா இதுதான் மிச்சம் பேர் பிளவு இந்த எல்லை பெருமானம் இருக்கிற x க்கு ஏனா இங்க dx தானே இருக்குற ஆகவே இந்த x க்கு தான் இந்த எல்லை பெருமானம் இருக்குது சரியா 0 to a ஆனா எனக்கு இப்ப நான் எடுக்க போறது t
T की இந்த எல்லை பெருமானத்தை யூஸ் பண்ணேனமா A அப்ப நான் என்ன செய்றேன்டா T குறிய எல்லை பெருமானத்தை காண்றேன் எப்படி காண்றேன் பாருங்க x பூஜ்ஜியமாக கொள்ளே x பூஜ்ஜியமாக கொள்ளே T ட பெருமானம் என்ன பாருங்க எப்படி காண்றே x க்கு பூஜ்ஜியத்தை போடுறோம் நான் x பூஜ்ஜியம் போட்ட a - பூஜ்ஜியம் = T ஆகவே T = A ஆகவே T = அடுத்து xa ஆக கொள்ளே x a ஆக கொள்ளு இங்க a minus a சமன் t ஆகவே t சமன் என்ன பூஜ்ஜியம் x a ஆக கொள்ளே t ட பெருமானம் பூஜ்ஜியம் ஆகவே இப்ப புதுசா பாரு x பூஜ்ஜியமாக கொள்ளே a என்ன வந்த t என்ன வந்த a x பூஜ்ஜியமாக கொள்ளே t வந்த ஏதென x a ஆக கொள்ளே t என்ன வந்த பூஜ்ஜியம் ஆகவே இப்ப நான் என்ன செய்றேன் இந்த பெருமானத்தை கொட்டி பாரு f a minus t की पाय x पाय लेना बोला लाम t के लिए लाम आवे f of 1 a zero नाम लाची a minus f a minus x के पाय लेने के f पे लिया ची a minus x के पाय ला t ने लिया लाम the dx के पाय ला है the dx के पाय ला लेने के minus dt ने लिया लाम the dt ने लिया लाम एने इप्पा नान r मतलब पढ़ी चीकर है पौना क्लास कड़े से क्लास मुंदी ने क्लास और डे पढ़ी चीकर है ரெண்டு சமன்பாடு ரெண்டு நான் கொஞ்சம் ரெஃபரமாவே சொல்றேன் மறுபடியும் பாருங்க f of x d of x னு ஒரு சமன்பாடு இருந்துனா எனக்கு இத x உரிய சார்பு இது இன்னொரு குறிய சார்பா அப்படியே மாத்தலாம் அதாவது f of t dt னு மாத்தலாம் இன்னொரு t குறிய சார்பு இது x குறிய சார்பு t குறிய சார்பு அப்படியே மாத்தலாம் ஒரு சேஞ்சஸ் இல்ல அல்லது a b ங்கற அنا மைனஸ் f of x d of x னீதா இத மைனஸ் இல்லாமாக்க எனக்கு இந்த எல்லை பெருமானத்தை மாத்தி விடு எல்லை பெருமானத்தை மாத்துறேன் d மேல a இந்த மைனஸ் இல்ல போ சரியா இப்ப நான் என்ன செய்றேன் இந்த மைனஸ் இல்லாமாக்க இந்த மைனஸ் ஒண்டிக்குதானே எல்லை பெருமானத்தை மாத்தி விடு ஆகவே 0 to a f of t d ने f of t d t याने के इन और कब्जे सार्फ को मारते ले माँ अभी f of x d of x रे पर फालो इधर दान याने के तंदे LHS O I R LHS इधर अभी R H S समान LHS निर्विकल इधर ओके आ நெக்ஸ்ட் அடுத்தத கொஞ்சம் யோசிங்கோ நீங்களே ஒரு ட்ரை பண்ணுங்க அடுத்தத எப்படி செய்யலாம் RHS எடுத்தே செய்யும் அடுத்தது நீங்கற அளிச்சறீங்க அடுத்து என்ன அடுத்தது a b ங்கற f of x d of x இல்ல எப்படி எழுதலாம் a b f of a plus b minus x d of x னு எழுதலாம் இது நீங்க ட்ரை பண்ணுவோம் RHS எடுத்து ட்ரை பண்ணுவோம் நிறுவேல் மாட்டி RHS அதே மெத்தட் தான் ஒரு வித்தியாசம் இல்ல
இந்த a plus b minus x க்கு பதிலா ஒரு பிரதிநிதியா கொண்டாரு a plus b minus x சமம் t என்கிற இப்ப வாய்ட் a b ன்றது மாறி எல்லை தெரி இன்ன போட்டது மாறி என்ன எல்லை பெருமாணமா போட்டது மாறி ஏத்தனை ஆவே a b ய வாய்ட்டா அது எல்லாம் போகும் x ய வாய்ட்டா minus dx t ய வாய்ட்டா dt ரைட் இப்ப இப்ப அடுத்த ஸ்டெப் என்னது ரைட் எல்லை பெருமானம் t க்கு இப்ப நான் x வர போறல எனக்கு இங்க போற வர போறது t அவே t குறிய இது x குறிய எல்லை பெருமானம் தான் நீ இந்த t குறியத பாப்போம் t குறிய என்ன ஒன்னாவது x வந்து இது x a ஆக கொள்ளு t வந்து என்ன வரன்றது பாவோம் t வந்து என்ன பாருங்க x பைல a போடுவோம் a plus b minus a சமம் t அவே a யும் a யும் கேன்சல் ஆகி t சமம் b ஆகும் அப்போ x க்கு பதிலா b வரணும் x க்கு பதிலா b போடு அப்ப t க்கு பதிலா என்ன வரும்
T की पहला x के पहला b ए बोटा T की पहला b b कैंसिल आ गया क्या नो अबे इप्पे बड़ी बार पोड़ दी a एक के रेडटल ने वारो x के पहला a एक के रेडटल b बर b बरो x के b एक के रेडटल ने वारो a बरो आ हबे f को f पे ले दे a plus b minus x के पहला ने कैंडल दे लाम T ने दे लाम dx के पहला ने कैंडल दे लाम minus dt ने दे लाम dx समान minus dp माइनस डीपी ऐने क्या तेरी हो माइनस से मात्रा ऐने सही रहा इधर एलए पेर मारने तो ताले गिला मात्रा अबे बी में एलए ए की ले इफ्टी डीपी ओके आ इफ्टी डीपी ऐने क्या पढ़े लग रहा एक्स ला मात्रा लग रहा आहवे ए बी एफ ऑफ एक्स डी ऑफ एक्स आहवे एलए चेस समर आर चेस सब एलए चेस सब बढ़ते नहीं देरा की क्या? अच्छी नहीं का? पहले पास पेपर लिख रहे हैं ना केलीएम सेला। केलीए बड़ी बार है ना पहली अलाप हमें डे लेते हुए अंदालम की बड़ी और केलीए बंद रितान अड़ते केली पो। x அடுத்து கேள்வி போ கேள்வி எழுதுங்க கேள்வி போ now 0 to a f of x d of x 0 to a f of a minus x dx எழுதுங்க என்ன காட்டுக இப்படி தான் கேள்வி வரும் ஃபைனல் கேள்வி இப்படி தான் வரும் இது என்ன நிர்வசன்ட் தான் அடுத்த கேள்வி போறோம் என காட்டுக தொடர்ந்து லீகமோ இதிலிருந்து நல்லா விளை கொள்ளும் இதிலிருந்துடா இதில என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணி அப்படினா இந்த மெத் இதிலிருந்துனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் ட்ரை விளை கொள்ளும் 0 to pi by 2 sin 11x k sin 11x plus cos 11x d of x இது இப்படி கேள்வி அடிக்கடி வர d of x ஐ காண்க இதிலிருந்து sin 11 மடக்கு x கொஞ்சம் ட்ரை பண்ணா செய்யலாம் ஆனா கொஞ்சம் கஷ்டம் பாபம் யாரு செய்யறான்னு சொல்லி
x இந்த கேள்வி ஆன்சர் போல என்ன செய்றேடா இதான தந்த கேள்வினா இதே உங்களுக்கு நிரூபலாம் இது நான் செய்யல நீ வேணா நெக்ஸ்ட் பாத்து நிரூபிக்கோ கட்டாயம் நிரூபு சரியா கட்டாயம் நிரூபமோ நம்மளா ஒளி செய்யலாம் ஆரம்பிக்கிறதேடா சரியா இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா இப்படி செய்றேடா இதே முதலாம் சாம்பாடு எடுத்துக்கோ எனக்கு தந்த நான் நிரூபினது என்ன f(x) 0 to a இந்த அதே 0 to a தான் f of a - x d இது சும்மா தரல சரியா ஒரு தேவை வேண்டி என்னன்றத பாப்போம் இங்க a இருக்கற இங்க π/2 தான் இருக்கு சரியா f of x என்றது நான் இவரை எடுத்தா எனக்கு இவரை இப்படி எழுதவே மேல வாங்க பாப்போம் பாருங்க நான் f of x இது இந்த சாம்பா இது வந்து இப்படி எடுக்கிறேன் ஆவே இத நான் கட்ட நான் இங்க யூஸ் பண்ண போறேன் இவரை சமன் இவரதன ஆவே அதே 0 to π/2 வே தான் சரியா இப்ப இங்க f of x இன்னா இங்க f of a - x ஏன்றது என்ன இந்த கேள்வில ஏன்றது என்ன ஏன்றது வந்து பை பை 2 ஆ இல்லையா பாருங்க ஏன்றது வந்து பை பை 2 ஆ இல்லையா அப்ப என்ன நடந்துக்குது f of x இந்த f of எனக்கு a - x ன்னு எழுதலாம் அதாவது f of பை பை 2 - x ன்னு எழுதலாம் ஓ இல்லையா ஏன்றது பை பை 2 தானே இப்ப என்ன செய்றேன்டா sin பை 100 மடங்கு x இடத்துக்கு பதிலாக என்ன வந்துக்குற x இடத்துக்கு பதிலா a - x ன்னு வந்துக்குற அப்படினா இங்க a வந்து π/2 ஆகவே a x க்கு பதிலா π/2 - x ன்னு எழுதலாம் x க்கு எல்லா இடத்துக்கு பதிலா மாத்தணும் ஒண்ணுக்கு பதிலா மாத்த மட்டும் போதும் கீழ பாப்போம் sin π/100 மடங்கு x க்கு இடத்துக்கு பதிலா எனக்கு என்ன போடலாம் a - x ன்னு எழுதலாம் ஆகவே π/2 - x plus cos π/100 மடங்கு x க்கு இடத்துக்கு பதிலா என்ன எழுதணும் π/2 minus x d of x ரெண்டும் சமன் இவர் இவரும் ஒன்றுதான் எந்த ஒரு வித்தியாசம் இல்லையே இவர் இவரும் சமன் தானே ஆகவே இவர் என்ன வந்து f of x ன்னு எடுத்தா இவர் வந்து a - x ஆ இருப்பாரு விளங்கிட்டா ரைட் இப்போ நான் இத சுருக்கினா இவர் சுருக்கினா 0 to π/2 என்ன தெரியும் sin எத்தனை மடக்கு வந்தாலும் π/2 minus இந்த எத்தனை கால் வரும் வரும் முதலாம் கால் வரட்டும் இல்லையா ஆகவே sin என்னவா மாறலாம் cos ஆ மாறும் ஆகவே cos பைனர் பை பை 2 மைனஸ் எக்ஸ் கீழ சைன் பை பை 2 மைனஸ் என்ன காஸ் பை காஸ் எக்ஸ் சோ சோ இன்ன பில 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 சைன் பை பை 2 மைனஸ் எக்ஸ் என்ன காஸ் பை பை காஸ் எக்ஸ் இல்லையா ஆவே காஸ் எக்ஸ் னு வரும் கீழ இன்ன சைன் பை பை 2 மைனஸ் எக்ஸ் என்ன காஸ் பைனராமடிக் x இங்கனா cos π/2 - x என்னா sin பைனராமடிக் x dx ஆக இது இரண்டாவது சாம்பாடு இது முதலாம் சாம்பாடு அது இரண்டாம் சாம்பாடு சரியா ரைட் இப்போ நான் இவர என்ன எடுக்கிறேன்னா இவர i எடுத்து போறேன் முதலாம் சாம்பாட்ட அவே இவர y தான இவர y இல்ல ரெண்டும் சமன் தான இப்போ நான் முதலாம் சாம்பாடு பிளஸ் இரண்டாம் சாம்பாடு ஒண்டே ரெண்டே கூட்டு இது முதலாம் சாம்பாடு ரெண்டாம் சாம்பாடு கூட்டா i இவர y இவர y ஆகவே 2i சமன் இவர ரெண்டு பேரும் கூட்டும் லாபம் என்ன வரும் 0 to π/2 அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல கூட்டலாம் ஒரே ஒரே மட்டும் வந்தாச்சு 1 னா எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்தலாம் ஒரே எல்லை பெருமானம் வந்தா ரெண்டே ஒன்றுக்கு சேர்த்தலாம் இதை கூட்டினா sin π/100 x plus cos π/100 x க்கு கீழ வர பொழுது cos π/100 x plus sin π/100 x இப்ப மேலேம் கீழேம் உண்டா இவரும் இவரும் உண்டா ஆகவே இவரே இவரே எனக்கு வெட்டல ஆகவே ஆன்சர் 2i சமன் 0 to π/2 d of x எனவே இது சுருக்கினா எனக்கு ஆன்சர் வரும் 2i சமன் x என்று வரும் ஒன்றை சுருக்கினா x இல்லையா 0 to π/2
எனவே i சமன் half into pi by 2 வரும் இறுதி விட i சமன் pi by 4 வரும் இறுதி விட pi by 4 இதான் இது இது வந்த விளங்கிட்டா வந்த விளங்கிட்டா இது வந்த விளங்கிட்டா எட் அடுத்த கேள்வி போமா எட் இப்படி வர கேள்வி அப்ப இது போற இது பாஸ்டவ கேள்வி சரியா இது பாஸ்டவ கேள்வி இப்ப இது போற இது போறோம் இப்படி கேள்விகள் வந்தா செய்ய ட்ரை பண்ணுவோம் எட் நான் தாரக் இதே மாதிரி கேள்வி ஒரு வித்தியாசம் இல்ல பை பை 2 ஏ தான் அதுல வித்தியாசம் இல்ல sin in x over cos in x plus sin in x the kelly say va mel ikra id use pannikollam mel ikra na anda nir anda sambata use pannikollam nalla velai kollum anda na nirivi feskevi la vandinchi anda idha adavad inna idha nirvaselite f of x saman f of a minus x idha nirvaselite dhan kelly kepaaru adanal kattayam nirvine poradhu dhan anda method e use pannanum சரியா சும்மா யூஸ் பண்ணையா இந்த கேளிய ட்ரை பண்ணோ அதே மாதிரி கேளிய வித்தியாசம் பெருசா இல்ல Thank you.
சாரி மேல் எழுதுற விளங்கிரலாம் நினைச்சிறேன் சரியா இந்த கேள்வி செய்யலாம் நினைச்சிறேன் அவசரமா ஆன்சர் போட்றா Pi by 2. Check. Last month attendance the summit. Salma, Hafsa, Tari, Hilma, Mohila, Amna. Amna, 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 chemistry classes. I think the best answer on the Pi by 4. I summon one con 2 I summon 5 by 2 varu I summon 5 by 4 sariya
இந்த கேள்விக்கு எல்லாரும் நான் ஆன்சர் போற இல்ல அந்த கேள்விய நீ தான் செய்யணும் ஆன்சர் வர இல்ல என்ன கேள்வி விளங்க இல்லையா செஞ்சது விளங்கலாடி செல்ல மறுபடியும் விளங்கப்படுத்துறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த கேள்வி செய்யலாம் அதே தான் ஒரு வித்தியாசம் இல்ல முதலாவது என்ன செய்யற முதலாவது இதோட சாம்பாடு எடுக்கிற அடுத்தது பை பை 2 அதாவது x க்கு பதிலாக பை பை 2 மைனஸ் 6 உம் எல்லாக்கும் பை பை 2 மைனஸ் 6 போட்டா சைன் எல்லாம் cos க்கு மாறும் cos எல்லாம் sin க்கு மாறும் அது ஒரு ரெண்டே இத வந்து நீங்க ஐடென்டிட்டி போ
ரெண்டையும் கூட்டினா 2y க்கு வரும் மேலே கீழே வெட்டிப்படும் அதே மாதிரி ஒரு சமன்பாடு ஒரு வித்தியாசம் இல்ல நேரே இந்த இந்த விடலாம் வரும் அவைக்கு இல்ல i7 pi by 4 சரியா லேசான கேள்வி நிச்சயம் லேட் ஆகவான x இந்த கேள்வி ட்ரை ஆன் z எஸ் 0 to pi by 2 1 over 1 plus root tan x எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் इधे फेस्ट की यूज़ पढ़ना मैं तेरे यूज़ पढ़ लूँगा ना कुन्या यूज़ छोड़ूँ देखिए लिया राइट नाइन देखें लेस ट्राई वन रेंट पार मोर एक्स देखें लेस नान फुल्ला सेफ हो रहा नहीं है नुमला आइडिया आता है इधर मैं करता हूँ रीत्या से नहीं है इधर मैं करता ना ना सिंगल वेरे उन संज्ञा नलेसी पर टाइम लगा नहीं करें ना इन्हें सेरे ना साइन कोस्ट को मार करें पार मोर जीरो टू पाई बाय टू वन ओवर वन प्लस इपड़ी ले 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 எனக்கு sin அரை அமடிக்கு x கீழ cos அரை அமடிக்கு x இது பாருங்க இது மொத்தம் என்ன tan அரை அமடிக்கு x ஆ அதாவது √x ஆ tan அரை அமடிக்கு x னா √x ஆ ஓய்யா ஆகவே இப்படி என்ன எழுதலாம் இப்போ நான் இத சுருக்குறேன் சுருக்கினா 0 to pi by 2 மேல போகும் cos அரை அமடிக்கு x plus cos அரை அமடிக்கு x sin அரை அமடிக்கு x இப்போ என்ன செய்ற? இப்போ ஆரம்பத்துல படிச்ச மெத்தட் அதேதான் ஒரு வித்தியாசம் இல்ல. இத முதலாவது சமன்பாடு எடுத்துமோ? சரியா? அடுத்து இரண்டாவது சமன்பாடு எப்படி எடுக்கற? x க்கு பதிலா என்ன போடுவோம் எல்லா இடத்துலயும்? π/2 அதாவது இந்த i எடுத்த i எடுத்து x க்கு பதிலா π/2 - x ன்னு எழுதினா இரண்டாவது சமன்பாடு வரும். ரெண்டையும் கூட்டுமோ இறுதி விடை வரும். இறுதி விடை காணுமா? இந்த கேள்வி எழுதிட்டா
देखिए लेट सेव अब अल्लाह इपड़ी सही हो मेलो tan x अच्छे हमने मात तो मेलो x के पाई ला पाई बाय टू मार्च x ले लो मेलो प्रिक्सिन अल्लाह देखिए ले डांस कर कानू बेलंगला डिसेल हो इन्द मेथड बेलंगला डिसेल हो पारी, दिखेली हो क्या?
நேசான கேள்வி இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும் நான் இந்த கேள்வியை செய்றேன் பாப்போம் இன்னொரு ஐ சம நான் இரண்டாவது சமன்பாடு எடுக்கிறேன் 0 to pi by 2 எனக்கு எழுதலாம் cos அரை ஆம் அடுக்கு pi by 2 minus x over cos அரை ஆம் அடுக்கு pi by 2 minus x இதே விளக்கல அடிக்க செல்லும் எனக்கு sin அரை ஆம் அடுக்கு pi by 2 minus x சரியா இப்ப இதே எனக்கு சுருக்கினா 0 to pi by 2 இன வரும் sin அரை ஆம் அடுக்கு x கீழ sin அரை ஆம் அடுக்கு x plus cos அரை ஆம் அடுக்கு x இது ரெண்டாம் சமன்பாடு இது சமன் ஐதான் இது முதலாம் சம்பாடி ரெண்டாம் சம்பாடி 1 plus 2 ரெண்டே கூட்டுவோம் ஒன்றே ரெண்டே கூட்டினா 2 i சமன் 0 to pi by 2 sin அரை ஆம் அடுக்கு x plus cos அரை ஆம் அடுக்கு x கீழ் sin அரை ஆம் அடுக்கு x plus cos அரை ஆம் அடுக்கு x இதே இதே வெட்டலாம் ஆகவே 2 i சமன் இது தொகையிட்டா dx இதுல ஒன்றுமில்ல ஒன்று 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 தொகையிட்டா வரும் x சரியா x 0 to pi by 2 தொகையிட்டா ஆன்சர் வரும் 2 i சமன் pi by 2 வரும் ஆகவே i சமன் pi by 4 இதுதான் ஆன்சர் இதுக்கும் இதுதான் ஆன்சர் நீங்க வேண்டா அடுத்து செஞ்சு பாருங்க இதே கேளுங்க இப்படி tan மாத்தாம செஞ்சு பாருங்க அதே பெருமானம் வரும் tan மாத்தாம இந்த கொட்டாம வரும் சரியா கொட்டாம வரும் அதையும் அப்படியே செய்யலாம் சரியா இந்த கேளுங்க ட்ரை பண்ணுங்க Zero to k. X in n. X in n plus a minus x. முழுவதின் என்ன மடங்கு? dx. இதும் அதே மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம். a இல்லை இல்லை பெருமானம் a o 0 மேலும் x in n இருக்கின்ற கேலே ட்ரை பண்ணு அதே மாதிரி கேலே தான் ஒரு வித்தியாசம் இல்ல லேசான கேள்வி ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம் கேலி விளங்கிட்டா இல்ல சரிது திரும்ப ஆன்சர் போடுற இல்ல அதன் குழப்பமே இல்லை
நக செஞ்ச கேள்வி எல்லாத்துக்கு ஆன்சர் கொடுங்க அவளுக்கு எல்லாம் செய்யும் ஒரு கேள்வி விடாம எல்லாம் செய்யும்
கேளு பாப்போம் லாஸ்டா தான கேளு லேசான கேளு जीरो टू ए फ्रेंड्स अब ये முதலாம் சாம்பார் நான் அனி எடுக்கிறேன் அடுத்த சாம்பார் எடுக்கிறேன் जीरो टू ए என்ன செய்யற x கிரேடத்துக்கு பதிலாக a - x போட்டா சரி அவே a - x இன் கீழ a - x க்கு பதிலா a - x இன் a - x கிரேட் x க்கு பதிலாக பாருங்கோ x க்கு பதிலாக a - x போடுவோம் a - x முழுவதினே அவ என்ன வரும் x இன் என்ன x இன் என்ன வரும் சரியா d of x இரண்டாம் சாம்பாடு இரண்டாம் சாம்பாடு ரெண்டையும் கூட்டுவோம் முதலாம் சாம்பாடு பிளஸ் இரண்டாம் சாம்பாடு 2i சமன் x இன் என் பிளஸ் a மைனஸ் x இன் என் ஓவர் a மைனஸ் x இன் என் பிளஸ் x இன் என் d of x பகை ஒண்ணே வெக்டர் ஆகவே 2i சமன் 0 to a ina vettina vetti thoheita vandu x varu onda thoheita x ahave i saman a by 2 i saman a by 2 ena idode class mudichiren adutha class la inshallah todarvom assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh